விக்டர்மேயர் ஆய்வு என்பது ஓரினிய ஈரிணிய மூவினிய ஆல்கஹால்களை வேறுபடுத்தும் ஆய்வு. விக்டர்மேயர் ஆய்வு என்பது ஓரினிய ஈரிணிய மூவினிய ஆல்கஹால்களை வேறுபடுத்தும் ஆய்வு. ஓரினிய ஆல்கஹால், எடுத்துக்காட்டு எத்தில் ஆல்கஹால் CH3 சிங்கிள் பான், CH2 சிங்கிள் பான், OH. OH என்பது ஆல்கஹாலின் வினை செயல் தொகுதி. CH2OH என்பது ஓரிணிய ஆல்கஹால். ஈரிணி ஆல்கஹால் CH3 CH OH CH3 ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். மூவினி ஆல்கஹால் CH3 சிங்கிள் பான், கார்பன் சிங்கிள் பான், CH3 OH. கார்பனை சுற்றி மூன்று மெத்தில் குரூப் ஒரு OH இருந்தால் அதுக்கு பேர் வந்து மூவினி ஆல்கஹால் எனப்படும். முதல் சோதனை, எத்தில் ஆல்கஹால் பாஸ்பரஸ் அயோடின் வினைபுரிந்து எத்தில் அயோடைடை தருகிறது. CH3 CH2 I. ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் பாஸ்பரஸ் அயோடின் வினைபுரிந்து CH3 CH CH3 I. ஐசோப்ரோபைல் அயோடைடு மூவினி ஆல்கஹால் பாஸ்பரஸ் அயோடின் CH3 கார்பன் CH3 கார்பன் CH3 I. சிங்கிள் பாண்ட் எழுதும் பொழுது கார்பன் டு கார்பன் சரியாக போட வேண்டும். மாணவர்களே கவனமாக இருக்க வேண்டும். சிங்கிள் பாண்ட் என்பது கார்பன் டு கார்பன், கார்பன் டு அயோடின் சரியாக எழுத வேண்டும். இரண்டாவது ஸ்டெப், இரண்டாவது படி, AgNO2 சில்வர் நைட்ரைட் எவ்வாறு வினைபுரிகிறது. இந்த AgI-உடன் வினைபுரிந்து AgI வெளியே செல்கின்றது, மீதி உள்ள NO2 வந்து ஐயில் கடத்தி சேர்கின்றது. CH3 CH2 NO2 plus AgI. அதேபோல் ஈரிணி ஆல்கஹால் AgNO2 AgI வெளியே செல்கின்றது, NO2 அந்த இடத்தில் சேர்கின்றது. CH3 CH CH3 NO2. மூவினி ஆல்கஹால் AgNO2 மெத்தில் குரூப் CH3 கார்பன் CH3 CH3 NO2. மூன்றாவது படி, நைட்ரஸ் அமிலத்துடன் எவ்வாறு வினைபுரிகிறது. OH என்பது நைட்ரஸ் அமிலம், அல்லது HNO2 நைட்ரஸ் அமிலம், வாய்ப்பாடு HNO2 அல்லது OH. இந்த இடத்தை நீ கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஆக்சிஜனுடைய இணைதிறன் 2, நைட்ரஜன் இணைதிறன் 3, ஹைட்ரஜன் இணைதிறன் 1. சரியாக கவனமாக படிக்க வேண்டும். இந்த CH2 இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் H2O இரண்டும் வினைபுரிந்து நீராக வெளியேறுகிறது. CH3 கார்பன் NO2 C double bond NOH. இந்த மூன்றாவது படி கவனமாக எழுத வேண்டும். மெத்தில் குரூப் CH3 சிங்கிள் பான் கார்பன் சிங்கிள் பான் NO2 டபுள் பான் NOH நைட்ராக்சைன். ஈரிணி ஆல்கஹால் OH ஹைட்ரஜன் OH வினைபுரிந்து நீராக வெளியேறுகிறது. CH3 கார்பன் CH3 NO2. இந்த இடத்தில் வந்து கவனமாக எழுத வேண்டும் N double bond O. ஏனென்றால் ஆக்சிஜன் இணைதிறன் 2, நைட்ரஜன் இணைதிறன் 1 plus 2 3 3. மூவினி ஆல்கஹால் நைட்ரஸ் அமிலம், வினை இல்லை, வினை
இல்லை நிறமற்றது வினை இல்லை நிறமற்றது நான்காவது படி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியத்தின் குறியீடு கே ஹைட்ராக்சைடு ஓஹெச் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கே ஓஹெச் சிஹெச் த்ரீ கார்பன் சி என்ஓ டூ டபுள் பாண்ட் என்ஓகே ரிமூவல் ஆஃப் வாட்டர் இந்த இடத்துல வந்து என்னது நீர் மூலம் வெளியேறுகிறது கிடைக்கக்கூடிய விளைபொருளுடைய நிறம் என்ன நிறம் அப்படி என்றால் சிவப்பு நிறம் என்ன நிறம் சிவப்பு நிறம் ஈரணி ஆல்கஹால் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடன் வினை இல்லை வினை இல்லை நிறம் என்ன நிறம் நீல நிறம் இந்த விக்டர் மேயர் ஆய்வினுடைய முடிவு விக்டர் மேயர் ஆய்வு ஓரணி ஆல்கஹால் ஈரணி ஆல்கஹால் மூவினி ஆல்கஹால் நிறம் ஓரணி ஆல்கஹால் சிவப்பு நிறத்தை தருகிறது சிவப்பு நிறம் ஈரணி ஆல்கஹால் நீல நிறம் மூவினி ஆல்கஹால் நிறம் மற்றது இதுல என்ன எழுதிக்கலாம் முடிவுல வந்து ஓரணி ஆல்கஹால் சிவப்பு நிறம் ஈரணி ஆல்கஹால் நீல நிறம் மூவினி ஆல்கஹால் நிறமற்றது